நாங்கள் ஒரு தேர்தலை முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். அந்த தேர்தலிலே இந்த நாட்டிலே இருக்கிற ஒட்டுமொத்த சிறுபான்மை சமூகமும் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கும் அண்ணத்துக்கும் வாக்களிப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிற வேளையிலே, இந்த நாட்டிலே இருக்கிற கல்குடாவிலே இருக்கிற இளைஞர் சமூகத்தை போன்று இந்த நாட்டிலே இருக்கிற அனைத்து இளைஞர்களும் சஜித் பிரேமதாசாவின் பின்னால் அணி திரண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த இடத்திலே உங்களுக்கு நான் கூற கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். எதிர்வருகிற நாட்களிலே நாங்கள் எல்லோரும் ஒற்றுமைப்பட்டு எமது சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி எல்லோரும் ஒன்றிணைந்து சஜித் பிரேமதாஸ் அவர்களை வெல்ல வைக்க வேண்டும் என்று, எதிர்காலத்திலே இந்த நாட்டிலே சிறுபான்மை சமூகம் தலை நிமிந்து வாழ வேண்டும் என்பதற்காக எடுத்துக்கொள்கிற முனைப்புக்கு கல்குடாவிலே இருக்கிற அனைத்து இளைஞர்களும் இந்த போராட்டத்திலே எங்களோடு கைகோர்க்க வேண்டும் என்று இந்த இடத்திலே நான் விநயமாக விண்ணப்பம் செய்கிறேன். அன்புக்குரிய இளைஞர்களே, இது இந்த மாவம் இந்த நாட்டிலே இருக்கிற சிறுபான்மை முஸ்லீம்கள், தமிழர்கள், கிறிஸ்தவர்களை பாதுகாத்துக் கொள்கிற தேர்தல். இது வெறுமனே ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிற தேர்தல் அல்ல. இது நாட்டிலே இருக்கிற ஒட்டுமொத்த சிறுபான்மை சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்வதற்கான தேர்தல் என்பதை தயவு செய்து நீங்கள் மறந்து விடாதீர்கள். நீங்கள் வாக்களித்து எங்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி, நீங்கள் எங்களை அழகு பார்த்து உங்களுக்கு சேவைகள் செய்வதற்காக அனுப்பிய தலைவர்கள் நாங்கள். ஆனால் இந்த நாட்டிலே முஸ்லிம் சமூகத்திற்கு, சிறுபான்மை சமூகத்துக்கு பிரச்சனை வருகிறது என்ற பொழுது, ஒட்டுமொத்தமாக முஸ்லிம் அரசியல் தலைவர்கள் இராஜினாமா செய்து, அந்த இராஜினாமாவின் மூலம் இந்த நாட்டிலே இருக்கிற விசேடமாக முஸ்லிம் சமூகத்தினுடைய தலைவிதியை மாற்றி எழுதிய அந்த அரசியல் தலைவர்கள் நாங்கள் சொல்கிறோம், வருகிற தேர்தலிலே நீங்கள் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக சஜித் பிரேமதாசாவுக்கு அன்ன சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே வேண்டுகோள் விடுக்கிறேன். ஏனென்றால் வர இருக்கிற காலகட்டம் மிகவும் பிரச்சனைக்குரிய காலகட்டம். இந்த நாட்டிலே முஸ்லீம்கள் நிம்மதியாக வாழ முடியுமா இல்லையா என்கிற ஒரு பிரச்சனையோடு நாங்கள் எதிர்நோக்கியிருக்கிற தேர்தல். நாங்கள் இந்த நாட்டிலே வாழ முடியுமா, அல்லது மியான்மாரை போல நாங்கள் ஆக்கப்பட்டு விடுவோமா, எங்களுடைய சொத்துக்கள், பள்ளிவாசல்கள், இருப்புகள், மதரசாக்கள் அழிக்கப்பட்டு விடுமா என்று யோசிக்கிற அளவுக்கு எதிர்த்தரப்பினுடைய தேர்தல் வியூகங்களும் முஸ்லீம் சமூகத்தினுடைய, சிறுபான்மை சமூகத்தினுடைய வாக்குகள் எங்களுக்கு தேவையில்லை என்று மார்பு தட்டி பேசுகிறவர்களை இம்முறை மண்கவ செய்ய வேண்டிய பொறுப்பு இந்த நாட்டிலே இருக்கிற இளைஞர்களுக்கு இருக்கிறது. விசேடமாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருக்கிற ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அதன் முன்னோடி நிகழ்வாக இன்று கல்குடாவிலே நடந்து கொண்டிருக்கிற இந்த உதைபந்தாட்ட நிகழ்விலே எல்லோரும், இந்த மாவட்டத்திலே இருக்கிற ஒட்டுமொத்த சிறுபான்மை சமூகத்தினர்கள் எல்லோரும் எதிர்த்தரப்பினருடைய சதிவலைக்குள் சிக்காமல், அவர்களுடைய பண ஆசைக்குள் நீங்கள் சிக்கிவிடாமல், எமது சமூகத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கிற உயிர்ப்பிலே எல்லோரும் முனைப்பாக இருந்து செயல்பட வேண்டும் என்று உங்களிடத்திலே நான் விரயமாக வேண்டிக் கொள்வதோடு, 59 வருஷம் அரசியலில் நான் இருக்கிறேன். கொழும்பு நகரசபாவில்